தமிழ் மக்கள் மீண்டும் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்ற துயரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மன்னிப்பு கேட்கின்ற அளவுக்கு அதை ஒரு சிறிய விடயமாக எடுத்துத்தான் நீங்கள் அந்த முயற்சியை ஆரம்பித்தீர்களா? ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் தேர்தலாக எதிர்கொள்ளேன். அங்கே அளிக்கப்பட்ட அந்த வாக்குகளுக்கு என்ன பெருமதி? அந்த மக்களுக்கு நீங்கள் கூற வருகின்ற பதில் என்ன? இந்த இடத்தில் கட்சிகளும் அவ்வாறு மக்களுக்கு மன்னிப்பு கூற முன்வர வேண்டும். தேர்தலுக்கு பிறகு என்ன திட்டங்கள் இருக்கின்றன? என்ன குறைந்தபட்சம் எவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்கப் போகிறீர்கள்? நிச்சயமாக இதற்கு பல்வேறு வழிகளில் நிதி பங்களிப்பு என்பது இருந்திருக்கும். அதற்கான டிரான்ஸ்பரன்சி ஒன்றை நீங்கள் கருத்தில் கொண்டீர்களா? இல்லை. நல்ல ஒரு முயற்சியாகத்தான் உங்களுடைய பொது கட்டமைப்பை மக்கள் பார்த்தார்கள், அனைவருமே நம்பினார்கள். நாங்கள் தமிழ் மக்கள் தங்கள் கூட்டு விருப்பை வெளிப்படுத்தும் ஒரு பயிற்சி களமாகத்தான் நாங்கள் அதை பயன்படுத்தினார். சமூகம் நேர்களுக்கு வணக்கம். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு, தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பவை இணைந்து தமிழ் பொது வேட்பாளரை போட்டியிலே நிறுத்தியிருந்தது, ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தியிருந்தது. அந்த தமிழ் பொதுச்சபையில் அங்கம் வகிக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன் அவர்கள் இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வாக்குகள் திரட்சியடையும் ஜனாதிபதி தேர்தலை பொதுச்சபை கையாண்டது, ஆனால் வாக்குகள் சிதறும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை கையாள வேண்டும் என்று பொதுச்சபை கருதவில்லை என்று கூறியிருக்கின்றீர்கள் என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவது? வாக்குகள் சிதறடிக்கப்படுகின்ற தேர்தலில் தானே நீங்கள் அர்ப்பணிப்போடு பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? முதலாவதாக, ஒரு மக்கள் அமைப்பு கட்டாயம் தேர்தல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடணும் என்று இல்லை. தேசத்தை திரட்டுவது தான் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் அடிப்படை குறிக்கோள். தேசத்தை திரட்டுவது என்பது தனியார் தேர்தல் மட்டும் அல்ல, தேர்தலுக்கும் அப்பால் ஆழமான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவை உண்டு. தேச நிர்மாணம் என்பது தனியார் தேர்தல் மட்டும் அல்ல, தேர்தல்களின் மூலம் மட்டும் தேசத்தை நிர்மாணிக்க முடியாது. தமிழ் மக்கள் தேர்தல் மூலம் பெரிய வெற்றிகளை பெற்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. உதாரணமாக, 22 நாடாளுமன்ற ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்டிருந்தது. ஆனால் அந்த காலகட்டம்தான் தமிழ் மக்கள் மிக குறுகிய காலகட்டத்துக்குள் அதிகம் இன அழிப்புக்குள்ளாகியது. அதாவது 2009 அந்த முதல் 3-4 மாதங்களுக்குள்ளேயும் அதிகமாக தமிழ் மக்கள் இன அழிப்புக்குள்ளாகிய காலகட்டம் என்று பார்த்தால் அது 22 நாடாளுமன்ற ஆசனங்கள் இருந்த காலகட்டம். அந்த 22 நாடாளுமன்ற ஆசனங்களாலும் அந்த இன அழிப்பை தடுக்க முடியவில்லை. எனவே நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் எந்த ஒரு தேர்தலாகட்டும், இந்த சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்புக்குள்ளே தேர்தல்களின் மூலம் மட்டும் தமிழ் மக்கள் தேசத்தை கட்டி எழுப்ப முடியாது. அந்த அடிப்படையில் ஒரு மக்கள் அமைப்பு கட்டாயம் தேர்தல்களை தொடர்ந்து எதிர்கொள்ளணும் என்ற அவசியம் இல்லை. தேர்தல் ஒரு உத்தி தான். சரி, இப்போ ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவோம். ஜனாதிபதி தேர்தல் என்பது ஏனைய தேர்தல்களிலிருந்து வித்தியாசம் ஏனென்றால் அங்கே பல வேட்பாளர்கள் வர மாட்டினர். பொதுவாக தென்னிலங்கை வேட்பாளர்கள் தான் இருப்பார்கள். அதில் ஒருவரை தமிழ் மக்கள் தெரிவு செய்தார்கள். ஒருவரை தெரிவு செய்தார்கள் என்பதை விடவும் கடந்த 15 ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் யார் வெல்லக்கூடாது என்று தீர்மானித்து வாக்களித்தார்கள். அப்படி ஒரு தங்களை தோற்கடித்த ஒருவருக்கு எதிராக, ஒரு குடும்பத்துக்கு எதிராக வாக்களித்து வந்த மக்களை தங்களுக்கு தாங்களே வாக்களித்து தங்கள் தேசத்தை திரட்டிக்கொள்வதற்கான வாக்களிப்பாக அதை மாற்றுவதென்று முடிவெடுத்தோம். இந்த அடிப்படையில் அது ஒரு ஜனநாயக பரிசோதனை, வெற்றிகரமான பரிசோதனை. இந்த பிராந்தியத்திலேயே அதுக்கு முன்னுதாரணம் குறைவு. ஒரு அரசற்ற மக்கள் ஒரு அரசு அறிவிக்கும் தேர்தலை எப்படி புத்தாக்கமாக, கிரியேட்டிவாக, எப்படி தீர்க்க தரிசனமாக கையாளலாம் என்பதற்கு அது ஒரு முன்னுதாரணம். அப்படி பார்க்க, ஜனாதிபதி தேர்தலில் வந்து நிறுத்தப்பட்ட வேட்பாளர் ஒரு குறியீடு, அவர் வெல்ல போகிறதில்லை. அவருக்கு கிடைக்கக்கூடிய தேர்தல் வெற்றி என்பது தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவது தான், தேசமாக திரட்டுவது தான். அதில் அவர் ஒரு சன்னியாசி போல நின்றார். மக்கள் அமைப்புகளும் சன்னியாசி போல செயற்பட்டன. யாரையும் யாரும் பிரதிபலன் எதிர்பார்க்கவில்லை. கட்சிகள் கூட அந்த இடத்தில் கட்சி கடந்து செயற்பட்டார்கள். அவர்களுக்கு கட்சி லாப நோக்கங்கள் இருக்கலாம், இருக்கும், ஆனால் கட்சிகளை கடந்து வாக்குகளை சேகரித்தன. அப்படி பார்க்க, அந்த தேர்தலில் எங்களுக்காக நாங்கள் என்பது தான் பிரதான கோஷமாக இருந்தது, நாமே நமக்காக. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படி அல்ல. அதில் நான் எனக்காக விடுப்பு வாக்கு என்று வரைக்கே ஒவ்வொருவரும் தன்னுடைய வாக்கு வங்கியை எப்படி கட்டியெழுப்பலாம் என்று தான் யோசிப்பார்கள்.
ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்ட பொது வேட்பாளருக்கு சுயநலம் இருக்கையில் பொது நிலம் தான் இருந்தது. பொது வேட்பாளர், பொது நிலைப்பாடு, இங்கே தனி நிலைப்பாடு, நான் இங்கே சுயநலம் தான் வீங்கி கொண்டிருக்கும். அப்போ சுயநலம் வீங்குகிற இந்த இடத்துல ஒவ்வொரு வேட்பாளரும் விருப்பு வாக்குக்காக மக்களை கூறுபடுவார்கள். ஒரு கட்சிக்குள்ளேயே விருப்பு வாக்கு போட்டி வரைக்குள்ள ஒருவர் மற்றவருக்கு வாக்களிக்காதே கொண்டு சொல்வார். இன்றைக்கு இந்த விருப்பு வாக்கு என்ற அந்த முறைமைக்குள்ளே அது அதிகம் போட்டிகள் மிகுந்த ஒரு தேர்தல். இது நாங்கள் தேசத்தை கட்டி எழுப்பண்டு வந்த நாங்கள் வந்து போட்டு உடனெடுத்து வருகிற 800 தேர்தலில் தேசத்தை சிதறடிக்கும் ஒரு தேர்தலில் நாங்கள் ஈடுபட விரும்பவில்லை. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது வேறு, ஒரு பொது தேர்தலில் பல வேட்பாளர்களை நிறுத்துவது வேறு. அதுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகளும் இதுக்கு வேறு பலமான ஒரு கட்டமைப்பு வேணும். முதலாவது, நாங்கள் தேர்தலை ஜனாதிபதி தேர்தலை தேர்தலாக எதிர்கொள்ளவில்லை. அது அந்த முறைமைக்கு எதிராகத்தான் அதை கையாண்டோம். ஆனால் பொது தேர்தலை அப்படி கையாள முடியாது. உண்டு, அப்படி கையாள வலிக்கிட்டாலும் அதுக்கு ஒரு பலமான கட்டமைப்பு வேணும். அப்படி ஒரு பலமான கட்டமைப்பு தமிழ் மக்கள் பொதுச்சபையிடம் இருக்கவில்லை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் அந்த பலத்தோடு இருக்கவில்லை. இந்த நிலையில் அரியணைத்திறனுக்கு கிடைத்த அந்த 226,000 சொச்சம் வாக்குகளின் அந்த மகிமையை நாங்கள் திருப்பி இதில் கொண்டு வந்து போட்டுடைக்கல. சில இடங்களில், அதாவது நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னாங்கள், இதுவரை காலமும் தேர்தல் நடைமுறைகளை நாங்கள் ரியாக்டிவாக அணுகினோம், இப்பொழுது ப்ரோஆக்டிவாக அணுகுகிறோம் என்று. இப்போ திருப்பி அரசாங்கம் ஒரு தேர்தலை 2 நாள் அறிவிக்க, தேர்தல் முடிவுகள் வந்து சில நாட்கள்லேயே அடுத்த தேர்தல் வந்துட்டு வரையிற்க, நாங்கள் அதுக்கு ரியாக்டிவாக இருக்கிறது. அதை ப்ரோஆக்டிவாக அணுகிறது என்னென்னு சொன்னால், அந்த தேர்தலில் பங்கெடுக்காமே தான் அதுக்குரிய பொருத்தமான பங்கெடுப்பு என்று பொதுச்சபை கருதியது. ஆனால் ஒரு பலமான கட்சி கட்டமைப்பு இருக்கும் பட்சத்தில், எல்லா வாக்குகளையும் திரட்டலாம் என்ற நம்பிக்கை பொதுச்சபைக்கு இருக்கும் பட்சத்தில் அது தேர்தலை எதிர்கொள்வது சரி. தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளை இங்கே கொண்டு வந்து போட்டுடைக்க முடியாது என்று கூறுகின்றீர்கள். அப்படி என்றால் அங்கே அளிக்கப்பட்ட அந்த வாக்குகளுக்கு என்ன பெருமதி? அந்த மக்களுக்கு நீங்கள் கூற வருகின்ற பதில் என்ன? அவர்களை இதில் என்ன கைவிட்டது போல ஆகாது, அவர்களை அவர் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இல்லையா? இதில் திரும்ப ஒரு பழமொழி சொல்லப்படுது, தேரை கொண்டு வந்து தெரு விளவிட்டம் என்று. இல்லை, நாங்கள் தேரை கொண்டு வந்து தேர்முட்டியில் தான் நிறுத்தியிருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதுன்னு சொல்லுவோம். நாங்கள் முழுக்க திரட்ட முடியலை, எங்களுக்கு தெரியுது. அது ஒரு முழுமையான பிரகாசமான வெற்றி கிடையாது. அது ஒரு ஒப்பீட்டளவில் குறைந்த வெற்றி தான். ஆனாலும் பெரிய வெற்றி எப்படின்னு சொன்னால், ஏறக்குறைய சில தசாப்தங்களுக்கு முன்னுக்கு இந்திய அமைதிப்படை நிலை கொண்டிருந்த காலகட்டத்தில் ஈரோஸ் இயக்கம் வெளிச்ச வீட்டு சின்னத்தின் கீழ் போட்டியிட்டது. அது நாடாளுமன்ற தேர்தல், 13 ஆசனங்களை பெற்றது. அண்டை கவர்களுக்கு கிடைத்த மொத்த வாக்குகள் இதே மாதிரி 229,000 சொச்சம். அதுபோல் இன்றைக்கு சங்கு பெற்றிருக்கு. இதில் வந்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலை வித்தியாசமாக கையாண்டு கிடைத்த வெற்றி அது. அப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். ஆனால் அந்த வெற்றியை ரசிக்கவும் அந்த வெற்றியை கொண்டாடவும் முடியாதபடி சில தினங்களிலேயே அடுத்தது இதில் வந்து விட்டது. அந்த தேர்தலுக்கு நாங்கள் ரியாக்டிவாக பதில் சொல்கிறதா ப்ரோஆக்டிவாக பதில் சொல்வதா என்பதிலேயே பொதுச்சபைக்குள்ள வாத பிரதிவாதங்கள் தொடங்கிட்டு. போதா குறைக்கு மக்கள் கேட்டார்கள், நீங்கள் இப்படியெல்லாம் திரட்டிட்டு போய் எங்களை விட்டுட்டீங்களேன்ட்டு. அப்போ அதை திரட்டின மக்களை அடுத்தடுத்த கட்டம் கொண்டு போகிறது என்பது தனியார் தேர்தல்களில் மட்டுமல்ல, தேர்தலுக்கு இல்லாத அந்த மக்களை கொண்டு போகிறது கட்சிகள் செய்கிற வேலை. ஒரு மக்கள் அமைப்பு தொடர்ந்து இந்த மக்களுக்கு அந்த தேர்தலுக்கு வா இந்த தேர்தலுக்கு வாண்டு கேட்கலாது. கட்சி வேறு, மக்கள் அமைப்பு வேறு. அப்போ கட்சிகளைப் போல மக்கள் அமைப்பு செயற்பட முடியாது. அதுக்குரிய கட்டமைப்பும் தமிழ் மக்கள் பொதுச்சபையிடம் இருக்கவில்லை. அது ஒரு 6 குழந்தை. அப்போ அந்த பின்னணிக்குள் தான் பொது தேர்தலில் நேரடியாக ஈடுபடுவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது. மற்றபடி எங்களுக்கு தெரியுது, நாங்கள் தமிழ் மக்களை திரட்டினோம், திரள முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்தோம், அந்த திரட்சியின் ருசியை கொடுத்தோம், மக்கள் உற்சாகத்தோடு வந்தார்கள், ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி மக்கள் உத்வேகத்தோடு வந்தார்கள், ஒரு மொமெண்டத்தை நாங்கள் கிரியேட் பண்ணது எங்களுக்கே தெரியும். அப்படி கிரியேட் பண்ணி போட்டு அந்த மக்கள் அப்படியே விடுறோம். மட்டுமில்லை, அதே பழைய முகங்கள் திருப்பி தேர்தலில் நிற்குது. அதே பழைய கட்சிகள், அதே பழைய போட்டா போட்டிகள், அதே விதமான வாக்குச்சிதறல்கள். இந்த இடத்தில் தான் நாங்கள் தமிழ் மக்களிடம் சொன்னோம், நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினாங்கள் தான், ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் தேர்தலில் ஈடுபட முடியவில்லை. மட்டுமில்லை, நீங்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் எதிர்பார்க்கும் வடிவத்தில் நாங்கள் அடுத்த கட்ட அரசியலை கொண்டு போக முடியவில்லை என்பதற்கு மன்னிப்பு கேட்டோம். உண்மையில் இந்த பொது வாழ்வில் மன்னிப்பு கேட்டல் என்பது ஒரு மகத்துவம் மிக்கது. எங்களுடைய அரசியலில் அது இல்லை. மன்னிப்பு கேட்பது என்பது பொறுப்பு கூறுதல். ஒரு கட்சி அல்லது பொது வாழ்வில் ஈடுபடுகிற ஒருவர் ஒரு கருத்துருவாக்கி அல்லது மக்கள் மத்தியில் முழித்து கொண்டு திரிகிற ஒரு நபர் தன் செயல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும்.
நல்லதுக்கும் கெட்டதுக்கும் லாபத்துக்கும் நட்டத்துக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் பொறுப்பு கூற வேண்டும். ஆனால் எங்கள் தமிழ் அரசியலில் சில தசாப்தங்களாக பொறுப்பு கூறாமை காணப்படுகிறது. நாங்கள் நிலைமாறு கால நீதியின் கீழும் சரி, அல்லாட்டி பரிகார நீதி என்று சொல்லி கேட்கையும் சரி, நாங்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக இருந்து வந்த சிங்கள பௌத்த அரசுகள் அரசாங்கங்கள் இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அனைத்துலக சமூகத்திடம் கேட்கின்றோம். அதுக்குரிய நிர்பந்தத்தை கொடுக்கணும். ஆனால் நாங்கள் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் எங்களோட கட்சித் தலைவர்கள் எத்தனை பேர் இவ்வாறு பொறுப்பு கூற தயாராக இருக்கிறார்கள்? இந்த கடந்த 15 ஆண்டுகளில் இந்த கட்சிகள் வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எத்தனை நிறைவேற்றப்பட்டிருக்கு? நிறைவேற்றப்படாததுக்கு இவர்கள் பொறுப்பு கூறியிருக்கிறார்களா? தாங்கள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்களா? குறைஞ்சது விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? இன்றைக்கு இந்த பார் பெர்மிட் பற்றிய சர்ச்சை வருகிறது. இதில் குற்றஞ்சாட்டப்படுகிறவர்கள் மக்களுக்கு முன் வந்து இதில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நான் பார் பெர்மிட் வாங்கவில்லை என்று சொல்லணும். வாங்கியிருந்தால் அதையும் சொல்லணும். அது மாதிரி அரசாங்கத்தோட கல்லடியல்கள் பெட்டி கைமாறு என்றெல்லாம் வருகிறது. இவர்கள் எல்லாரும் மக்களுக்கு முன் வந்ததை சொல்லணும். முதலாவது தங்களோட சொத்துக்களை வெளியிட எத்தனை பேர் தயார்? இப்போ இந்த இடத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தமது வாக்காளர்களுக்கு முதலில் பொறுப்பு கூற வேண்டும். அப்படி பொறுப்பு கூற வரையக சில இடங்களில் மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். மன்னிப்பு கேட்பது என்பது பொது வாழ்வில் மகத்துவம் மிக்கது. மன்னிப்பு கேட்டு மக்களுக்கு உண்மையை சொன்னால் மக்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, அதுக்கு பின்னுக்கு தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு பின்னுக்கோ கட்சிக்கு பின்னுக்கோ அமைப்புக்கு பின்னுக்கோ வருவார்கள். உலகம் முழுதும் இது நிரூபிக்கப்பட்டிருக்குது. எனவே மன்னிப்பு கேட்டல் என்பது பொறுப்பு கூறுதல். இந்த இடத்தில் கட்சிகளும் அவ்வாறு மக்களுக்கு மன்னிப்பு கூற முன்வர வேண்டும். எப்படின்னு சொன்னால், கடந்த 15 ஆண்டுகளில் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அனைத்து கட்சிகளும் ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்கு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். எனவே இந்த இடத்தில் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு முன்னுதாரணத்தை காட்ட விரும்புகிறது. எங்களுக்கு தெரியுது இந்த வாக்குகள் சிதறதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை, கட்சிகள்தான் பொறுப்பு. இந்த சீரழிந்த அரசியலிலிருந்து மக்களை மீட்கத்தான் திரட்டத்தான் நாங்கள் வந்தோம். ஆனால் தொடர்ந்து திரட்ட முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து தேர்தல் வருது, பெட்ரோல் குயுமாரி. அப்போ இந்த இடத்துல அந்த தேர்தலுக்கு நாங்கள் ரியாக்டிவாக செயற்படுவது என்பது ஒரு கட்சியை போல, அது முடியாது, அது முடியாது. அந்த அடிப்படையில் தான் விலகி நிற்பது எங்களுடைய பங்களிப்பு, நாங்கள் முடிவெடுத்தோம். எனவே இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு சொல்கிறோம், ஓம் அந்த வேகத்துக்கேற்ப நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல என்பது உண்மைதான், அதுக்கு பொறுத்து கொள்ளுங்க. ஆனால் அதுக்குரிய கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் பொழுது எதிர்காலத்தில் அந்த நிலைமைகளை எதிர்கொள்ள முடியும். தேரை எழுந்து திரையில் விட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பாரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. தேரை கொண்டு வந்து தேர் மூட்டியில் விட்டிருக்கின்றோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அந்த தேர் மூட்டியில் நிற்க வேண்டிய தேராக நான் பார்க்கவில்லை. அது வீதி முழுவதுமாக சென்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேராக நான் பார்க்கிறேன். அது ஒரு சமூக இயக்கமாக நான் பார்க்கின்றேன். அந்த தேரை இது தொடர்ச்சியாக இயங்க வேண்டுமல்லவா? 364 நாளும் தேர் மூட்டிகள் இருந்துவிட்டு ஒரு நாள் வெளியில் வந்து சுற்றுவது போலல்லவா ஒவ்வொரு தேர்தலுக்கும்? தனியே தமிழ் பொது கட்டமைப்பு மட்டுமல்ல, இதுவரை உருவாகி இருக்கக்கூடிய பேரவையாக இருக்கலாம், கட்டமைப்புகளாக இருக்கலாம், அனைத்துமே ஏதோ ஒரு தேர்தலை மாத்திரம் இலக்காக கொண்டு உருவாகிறது. 15 வருட காலமாக இதுவரையில் எங்களுக்குள் பலமான கட்டமைப்புகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை. 15 வருடத்துக்கு முன்னர் ஆரம்பித்திருந்தாலாவது இப்பொழுது அது பாரியதொரு கட்டமைப்பாக உருவாகி இருக்கும். இப்பொழுது கூட அதனை உருவாக்குவதற்கான ஒரு நல்ல ஒரு முயற்சியாகத்தான் உங்களுடைய பொது கட்டமைப்பை மக்கள் பார்த்தார்கள், அனைவருமே நம்பினார்கள். அப்படியென்றால் அதை எப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறீர்கள்? எப்பொழுது அது ஒரு பாரிய இயக்கமாக மாற்றமடையும்? உண்டக்கமணிக்கோணம் எங்களிட கட்டமைப்புகள் இல்லை என்பதல்ல. கடந்த 100 முழுவதிலும் மக்களமைப்புகளை உருவாக்கிய மக்கள் நாங்கள். கடந்த 100 1920களின் இறுதிக்கூறில் இலங்கைத்தீவின் முதலாவது வாலிப காங்கிரஸை உருவாக்கியது தமிழ் மக்கள் தான். அதுக்கு முன்னுக்கும் மக்களமைப்புகளை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம், மக்கள் இயக்கங்களை உருவாக்கியிருக்கிறோம். இப்படி பார்த்தால் கடந்த 100 முழுவதிலும் தமிழ் மக்கள் வெவ்வேறு நிறுவனங்களையும் மக்கள் அமைப்புகளையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள். தோற்க தங்கள் சொந்த சாம்பலிலிருந்தே மீண்டெழும் மக்கள் நாங்கள். கடந்த 15 ஆண்டுகளில் எங்கள்கிட்ட தமிழ் மக்கள் பேரவை வந்திருக்கு, தமிழ் மரபுரிமை பேரவை வந்திருக்கு, பொத்தியூர் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான அமைப்பு வந்திருக்கு, இப்போ தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் பொது கட்டமைப்பிட்டு வந்திருக்கு. இது புதுசு இல்லை. தமிழ் மக்கள் மத்தியில் ஐக்கிய முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதும் அந்த ஐக்கிய முயற்சிகள் உடைவதும் கூட புதுதல்ல. ஆயுத போராட்ட காலகட்டத்தில் திம்பு பேச்சுவார்த்தையை நோக்கி நிகழ்ந்த ஐக்கிய முயற்சிகளில் தொடங்கி இன்று வரையிலும் கடந்த சில தசாப்தங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னால் அமைப்புகள் வந்திருக்கு, ஐக்கிய முயற்சிகள் நடந்திருக்கு, ஐக்கிய கட்டமைப்புகள் உருவாகி இருக்கு, பிறகு உடைந்திருக்கு. ஆனால் உடைய உடைய நாங்கள் திரும்ப திரும்ப கட்டுறோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு குத்துச்சண்டை வீரன் விழுவதல்ல பிரச்சனை, விழ எழுவது தான் பிரச்சனை. நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாத ஒரு மக்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழ் மக்கள் பொதுச்சபை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பன
ஒரு மக்களை திரட்டும் அரசியலை செய்வது, தேச நிர்மாணத்துக்கான அரசியலை செய்வது என்று பார்க்கல. தேர்தல் அதில் ஒரு பகுதி தான். தேர்தல் மட்டுமே, நான் முன்னிக்கே சொன்னேன், இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகத்துக்கு கீழ் ஆகக்கூடுதலான தமிழ் தேர்தல் வரலாற்றில் அதிகபட்ச ஆசனங்களை கொண்டிருந்த ஒரு காலகட்டம்தான். தமிழ் மக்கள் மிக அதிகம் துயரத்தை அனுபவித்த ஒரு காலகட்டம். இன அழிப்பின் உச்சம் அங்கேயே இருக்கு செய்தி. தேர்தல் மட்டுமில்லை, தேர்தலுக்குள்ளால் மட்டும் தேசத்தை கட்டியில. அப்படி பார்க்க இது தமிழ் மக்கள் பொதுச்சபை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன் செயலிழக்க தொடங்கிய தமிழ் மக்கள் பேரவையின் தொடர்ச்சி தான். தமிழ் மக்கள் பேரவை கட்சிகளும் மக்கள் அமைப்பும் இணைந்த ஒரு ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர், அதுதான் இஞ்சையும். ஆனால் இஞ்சை நாங்கள் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதணும். அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையே சங்கில செல்லுபடியேற்று போயிட்டு. அப்போ ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதுனது மட்டுமில்லை, அதுக்கு அடுத்த முக்கியம், ஒரு தேர்தலில் ஈடுபட்டோம். தமிழ் மக்கள் பேரவை தேர்தலில் இறங்கியில், அதுக்கிலிருந்து வந்து இணைத்தலைவர்களில் ஒருவர் கட்சியை தொடங்கி தேர்தலுக்கு போனார், அது சர்ச்சையாகியது. ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை, 2010 கருத்துருவாக்கமாக இருந்து வந்த ஒரு விடயத்தை செயலுக்கு கொண்டு போக முற்பட்டது தமிழ் மக்கள் பேரவை தான். அதன் கடைசி கட்டத்தில் அது ஒரு சுயாதீன குழுவை உருவாக்கி எங்களை அழைத்து ஜனாதிபதி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று கேட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவோம் என்று, அது தொடர்பாக இதுவரை வந்த கருத்துரையாடல்களையும் இதுவரை நடந்த வாத பிரதிவாதங்களையும் எடுத்து கூறிய பொழுது தமிழ் மக்கள் பேரவை அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டது. ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவோம், உங்களை சுயாதீன குழுவாக நாங்கள் நியமிக்கிறோம், நீங்கள் இது தொடர்பாக கட்சிகளோடு உரையாடுங்கள் என்று சொன்னார்கள் 2019. அப்படி புறப்பட்ட அந்த சுயாதீன குழு எல்லா கட்சித் தலைவர்களையும் சந்தித்தது, ஒரு கருத்துருவாக்கத்தை செய்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல் போக முடியவில்லை. ஏனென்றால் தமிழ் மக்கள் பேரவையிடம் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் செயற்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கையில். ஆனால் இந்த முறை தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பும் அதை செய்தன. ஒரு தேர்தலை எதிர்கொண்டோம், ஒரு மக்கள் அமைப்பும் கட்சிகளும் இணைந்து உடன்படிக்கை எழுதி ஒரு பொது வேட்பாளரை, அதுவும் ஒரு ஜனநாயக பரிசோதனையை, அதுவும் மிகவும் படைப்புத்திறன்மிக்க ஒரு விஷயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த பிராந்தியத்திலேயே ஒரு முக்கியமான சாதனையும் முன்னுதாரணமும் ஆகும். அப்படி பார்க்க தமிழ் மக்கள் பேரவையின் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் மக்கள் பொதுச்சுவை வந்திருக்கு. இது இனி அடுத்த கட்டத்துக்கு போகணுமா தான் நீங்கள் கேட்குறீங்க. இது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு இந்த ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் கட்சிகள் எங்களோடு எப்படி செயற்பட்டன, கட்சிகளோடு செயற்படுவதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வரையறைகள் போதாயமைகள் போன்ற எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, நிதி ஒரு பெரிய விஷயம், எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு மகத்துவமான விடயம். ஆனால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை பொறுத்தவரையில் மன்னிப்பு கேட்கின்ற அளவுக்கு அதை ஒரு சிறிய விடயமாக எடுத்துத்தான் நீங்கள் அந்த முயற்சியை ஆரம்பித்தீர்களா? இது ஒரு பெரிய விடயமாக பெரிய விடயம். அதாவது தமிழ் பொது வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கு பின் மக்கள் மத்தியில் காணப்பட்ட அந்த அருட்டல், மக்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணப்பட்டு சனம் எதிர்பார்க்குது நாங்கள் தொடர்ந்து வருவோம், இந்த பொதுக்கட்டமைப்பு தொடர்ந்து நிற்கணும், தொடர்ந்து நாங்களே வேட்பாளர்களை நிறுத்தணும், எங்களை ஒரு கட்சி மாதிரி சனம் பார்க்க தொடங்கிட்டு, ஒரு கட்சியை போல எங்கள்கிட்ட எதிர்பார்க்க தொடங்கிட்டு. அப்படி எதிர்பார்க்க முடியாது, மக்கள் அப்படி தான் இருப்பார்கள். அந்த இடத்தில் மக்களுக்கு நாங்கள் சில உண்மைகளை சொல்லணும். இந்த இடத்தில் இந்த சீனாவின் தத்துவஞானியாகிய லாவோட்சு கூறியது போல மக்களிடம் சென்று மக்களிடம் கற்றுக்கொண்டு மக்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தொடங்கி மக்களுக்கு உண்மையை சொல்லுகிறோம். மக்களுக்கு உண்மையை சொன்னால் மக்கள் எங்களுக்கு வெற்றியை பெற்று தருவார்கள் என்று வியட்நாமின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கோச்சிமின் கூறுவார். மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், மக்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தருவார்கள். இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு உண்மையை சொன்னோம். நினைக்கிற ஒரு மக்கள் அமைப்பாக நாங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லியிருக்கிறோம், நேர்மையாக நடந்திருக்கிறோம். இதை அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் பின்பற்ற வேண்டும். இதில் பொறுப்பு கூறும் ஒரு பண்பாட்டை நாங்கள் தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். கட்சியாக நீங்கள் செயற்பட முடியாது என்று கூறுகின்றீர்கள். ஆனால் மக்களினுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருக்கிறது, அப்படித்தான் வெளிப்படுகிறது. அதில் முக்கியமான விடயம் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை தமிழ் மக்கள் மனதிலே தங்களுக்கான அவ்வாறான ஒரு கட்டமைப்பு ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இல்லாமல் போனது என்கின்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. என்றால் அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறை இங்கே நிலவுகின்றதே, அதை நிரப்புகின்ற ஒரு அமைப்பாக உங்களை அனைவரும் நம்பினார். நீங்கள் என்பிபிக்களால் மட்டும் பார்க்க தேவையில்லை, அதுக்கு முன்னுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் இருக்குது, மருத்துவர் அர்ஜுனா. மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், யாராவது வரமாட்டார்களா,
அது ஒரு கட்டமைப்பு வராதாண்டு. அதனால தான் அவர்கள் பலூன்களின் பின் போகிறார்கள், பலூன்களின் பின் போகிறார்கள். அவர்கள் வந்து யார் இவருக்கு இப்படி கொண்டு போகக்கூடிய தகுதி இருக்குதா இல்லையான்றது கூட விசாரிக்காமல் போகிறார்கள் என்று சொன்னால் அந்தளவு ஏக்கத்தோடு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. உதாரணமாக நாங்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை முன்னெடுக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலிருந்து வந்த கருத்துக்கள், குறிப்பாக இந்த தேர்தல் அறிக்கையை எழுதியிருக்க அதோடுபாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் நடந்து கொண்ட விதம், பிறகு பிரச்சார நடவடிக்கைகளில் நடந்து கொண்ட விதம், இதுக்குள் ஒன்று தெரியுதுண்டா, இந்த மக்கள் இது ஒன்று வராதா, யாராவது வரமாட்டார்களா என்று காத்திருப்பது தெரியுது. ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குன்னு தெரியுது. இந்த வெற்றிடத்தில் தான் கழகக்காரர்கள் எல்லாம் தலைவர்களாக தெரிந்தார்கள். அப்போ இந்த இடத்தில் இந்த வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடத்தை என்பிபி நிரப்பலாம் என்று ஒரு என்பிபி அலை ஒன்று காட்டப்படுது. இல்லை, தமிழ் மக்கள் மத்தியில் தென்னிலங்கையில் இப்படி மாற்றங்கள் வரையக்க அலைகள் வரும், ஆனால் அந்த அலைகள் எல்லாம் வாக்குகளாக வரும் என்று இல்லை. உதாரணமாக திருமதி சந்திரிகா வந்த பொழுது அவற்றை பெயரில் காப்பு வித்தார்கள், அவற்றை பெயரில் சாரி வித்தார்கள். இப்பொழுது அப்படி ஒரு அலை வந்திருக்கிறது. பலரும் எதிர்பார்க்கிறார்கள் இந்த அலை இந்த வெற்றிடத்தை அள்ளி கொண்டு போய்விடும் என்று. அல்ல, பொறுத்திருந்தான் பார்க்கணும். தமிழ் மக்களிடம் எப்பொழுதும் தேசிய கூட்டுணர்வு இருக்குது. அது சரியாக அரிட்டப்படும் பொழுது அது மேலிடும். ஜனாதிபதி தேர்தலில் அதைத்தான் நாங்கள் செய்ய முற்பட்டோம். கிடைத்த வெற்றி போதாது. ஆனால் இந்த கட்சிகள் அதை சிதறடிக்கின்றன என்ற துயரமான உண்மையை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பொதுவாக கடந்த 15 ஆண்டுகளிலும் ஜனாதிபதி தேர்தல்களில் வாக்கு திரளும், சரியாகவோ பிழையாகவோ திரளும். பொது தேர்தலில் சிதறும், பிறகு மாகாண சபை தேர்தலிலும் ஓரளவுக்கு திரளும். இந்த போக்கை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ தான் நடக்குது. இந்த போக்கு இந்த முறை பாரதூரமாக தெரியுது. ஏன் தெரியுமா? உள்ளதில் பெரிய கட்சி, மூத்த கட்சி உடஞ்சி நிற்கும், அது நீதிமன்றத்தில் நிற்குது. ஏற்கனவே அடுத்த 18 வரக்கூடிய கட்சியிலிருந்து ஒருவர் பிரிந்து இப்போ மற்ற கட்சிக்கு நிற்கிறார். அப்போ வாக்குகள் எப்படி விழும் என்று தெரியாது. இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஒரு மேற்கத்திய ராஜதந்திரி சொன்னார், எதிர்வு கூற முடியாததும் ஊகிக்க முடியாததுமாக காணப்படுகிறது என்று. அதைவிட மோசமான விதத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ் மக்களை பொறுத்தவரை எதிர்வு கூற முடியாததும் ஊகிக்க முடியாததுமாக காணப்படுகிறது. ஆனால் அந்தளவுக்கு கட்சிகளும் சுயேட்சைகளும் நிற்குது. அதுவும் பார்த்தால் முந்தைய ஒரு கட்சிக்கு நின்றவர் இப்போ இன்னொரு கட்சிக்கு நிற்கிறார், முன்ன ஒரு கட்சிக்கு கேட்டவர்கள் இப்போ இன்னொரு சுயேட்சைக்கு நிற்கணும். அப்போ அவருக்கு கட்சிக்கு இருக்க கிடைச்ச வாக்கு தான் இப்போ வருமா இல்லையான்றது, அதை விட்டு சொந்த வாக்கா கட்சியின் வாக்கா என்றதே தெரியாது. அந்த அடிப்படையில் எதிர்வு கூற முடியாத ஒரு வாக்களிப்பு நிலைமை தான் இருக்குது. அப்படி பார்க்க தமிழ் மக்கள் மீண்டும் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்ற துயரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கட்சிகளை கையாளுகின்ற, அதாவது கட்சிகளை டொமினேட் பண்ணுகின்ற ஒரு அமைப்பாக நீங்கள் வளருவதற்கு முயற்சிக்கவில்லையா? ஏனென்றால் கட்சிகள் சிதறடிக்கப்படுகின்றன, கட்சிகள் வந்து மக்களை சிதறடிக்கப்படுகின்றன என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள். ஆகவே அந்த உங்களுடைய கட்டமைப்பை வளர்த்து கொண்டு போவதன் ஊடாக அந்த அந்த கட்சிகள் சிதறடிக்கின்ற அந்த வேலையை கட்டுப்படுத்தக்கூடிய, அவர்களை ஆளுமை செய்கின்ற அந்த ஒரு விடயத்தை உங்களுடைய கட்டமைப்பு பெறலாம் அல்லவா? அதுக்கு மக்கள் இயக்கத்தால் வழிநடத்தப்படும் மிதவாத அரசியல் அதுதான் பொருத்தமானதாக இருக்க முடியும். அதை பற்றி தான் நாங்கள் தொடர்ச்சியாக எழுதியும் பேசியும் உரையாடியும் வருகிறோம். ஆனால் பிரச்சனை ஏனென்றால் மக்கள் இயக்கம் அதுக்குரிய பலத்தை அடையணும். உதாரணமாக தமிழ் மக்கள் பேரவைக்குள் அந்த பலம் இல்லை என்றபடியால் தான் ஒரு கட்டத்தில் அந்த இணைத்தலைவர்களில் ஒருவர் கட்சியை உருவாக்கிய பொழுது அது உடைஞ்சு போச்சு, சிதைஞ்சு போச்சு. அது மாதிரி தான் பிறகு வந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு 13 அம்ச கோரிக்கை ஒன்று கொண்டார்கள். அங்கேயும் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு அது நடைமுறைக்கு போகலை. அது கிடப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் எல்லாரும் முயற்சித்து நாங்கள் முயற்சித்ததன் அடுத்த கட்டம் தான் பல்கலைக்கழக மாணவர்களிடம் அந்த 13 அம்ச அறிக்கை. ஐநாவுக்கு கடிதம் எழுதுவதற்கு, ஒரு கூட்டு கடிதம் எழுதுவதற்கு கட்சிகளை ஒருங்கிணைத்தோம். எல்லாம் முன்னெஞ்சு வெற்றிகரமாக 12 ஆண்டுகளில் அது ஒரு சாதனை. ஒரு கூட்டு கடிதத்தை அனுப்பினார்கள். அனுப்பின ஒரு கிழமைக்கு இந்த கட்சிகள் அட்டிப்பட்டு பிடுங்குப்பட்டு சிவில் சமூகங்களையும் குற்றஞ்சாட்டி கடைசியாக இந்த ஊடகங்களுக்கு முன் தோன்ற விரும்பாத சிவில் சமூக பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு முன்னுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதுதான் இப்பயும் வந்திருக்கு. பிரச்சனை என்றால் கட்சிகள் திரும்ப திரும்ப தங்களோட தொழிலை குணத்தை காட்டுது, தங்களோட தொழிலை செய்யுது. இதில் மக்கள் அமைப்பு ஒரு பவசோஸாக வரணும். தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளும் அந்த சிவில் பிரதிநிதிகள் பவசோஸாக ஒரு கட்டத்துக்கு மேல் செயற்பட முடியல. இப்போவும் நாங்கள் ஒரு பவசோஸாக இருந்திருந்திருந்தால் இந்த சங்கு சின்னம் தொடர்பில் கட்சிகள் எங்களோட சேர்ந்து தான் முடிவெடுத்திருந்திருக்கும். அப்போ இதில் மக்களமைப்பு ஒரு பவசோஸாக இல்லை என்பது தான் யதார்த்தம். மக்களமைப்பு ஒரு பவசோஸாக வருவது எப்படி என்ற கேள்வி இருக்குது. ஒரு பகுதி சொல்லுது கட்சிகளோடு இன்டராக்ட் பண்ணி அந்த கட்சிகளோட பங்காளியாக இருக்க, பங்காளி சொல்கிறத கட்சி கேட்கும், அதில் குறிப்பிடத்தக்க அளவு உண்மையும் உண்டு.
இது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள் பரிசோதிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இந்த பரிசோதனை மேலும் திருத்தங்களோடு மீளாய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஜனாதிபதி தேர்தல் அனுபவத்தில் இருந்து. ஆனால் ஒன்று உண்மை என்னென்றால், மக்கள் அமைப்புகள் பவசோசாக வரைக்கில் தான் அவர்கள் மக்கள் இயக்கத்தால் வழிநடத்தப்படும் மிதவாத அரசியல் என்ற அவர்களுடைய கனவை நினைவாக்க முடியும். ஏழு கட்சிகள் இருந்தன. அந்த ஏழு கட்சிகளையும் ஒன்றிணைத்து இந்த பொதுத் தேர்தலில் ஏன் பொதுக்கட்டமைப்பு அந்த ஏழு கட்சிகளையும் கூட்டணிக்க முயற்சித்திருக்கக்கூடாது? நாங்கள் முன்னுக்கு அந்த பதில் நான் சொல்லிட்டேன். அதாவது, ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் தேர்தலாக எதிர்கொள்ளேன். நாங்கள் தமிழ் மக்கள் தங்கள் கூட்டு விருப்பை வெளிப்படுத்தும் ஒரு பயிற்சி களமாகத்தான் நாங்கள் அதை பயன்படுத்தினாங்க. எல்லா தேர்தலையும் நாங்கள் அப்படி பயன்படுத்த இயலாது. அப்படி பயன்படுத்தணும் என்ற தேவை ஒரு மக்கள் அமைப்புக்கு கிடையாது. ஏன்னா மக்கள் அமைப்பு கட்சி அல்ல. தமிழ் மக்கள் பொதுச்சபை தன்னை மறு உருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். இத்தேர்தலிலும் பொதுச்சபை இயங்கி இருந்தால் மீளுருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காதல்லவா? இயங்குது. அதாவது, தேர்தலில் நேரடியாக ஈடுபடுவதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்ட பொழுது கிழக்கில் உள்ள பிரதிநிதிகள் அடிப்படை உண்மை ஒன்றை சுட்டிக்காட்டினார்கள். வாக்குச்சிதறல் வடக்கில் ஒரு பழமொழி சொல்கிறோம் நாங்கள், மீன் கரைஞ்சாலும் சட்டிக்கா நிற்குதுண்டு. ஆனால் கிழக்கில் அப்படி இல்லை, மீன் கரைஞ்சால் வெளியில் போயிடும் என்று பார்த்தால், திருகோணமலையும் அம்பாறையும் ஏற்கனவே விழுங்கப்பட்ட மாவட்டங்கள், அங்கே நாங்கள் வாக்குச்சிதறல் அடிக்கிறார். ஆனபடியால் அங்கே ஒரு பகை தவிர்ப்பு உடன்படிக்கையை கட்சிகளுக்கிடையில் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் மூத்தவர்களில் ஒருவராகிய திருமலை ஆயரின் தலைமையில் திருகோணமலையில் ஒரு பகை தவிர்ப்பு உடன்படிக்கை செய்யப்பட்டது. இந்த தேர்தல் காலத்தில் அது ஒரு நூதனமான உடன்படிக்கை. சங்கும் வீடும் ஒன்று அணிக்குது. அங்கே வீட்டு சின்னத்தின் கீழ் தமிழ் மக்கள் பொதுச்சபையைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதியும் அந்த பொதுச்சபையிலிருந்து விலகி தமிழ் மக்கள் பொதுச்சபை பிரிந்து தேர்தலில் ஈடுபட முடியாது. தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு தேர்தல் மைய கட்டமைப்பு அல்ல. ஆனால் நீங்கள் தேர்தலில் ஈடுபடும் உரிமை உங்களுக்கு உண்டு, நீங்கள் விலகி போகலாம், விலகி ஈடுபடலாம். அப்படி தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் விலகி மட்டக்களப்பிலும் போட்டியிடினம், அம்பாறையிலும் போட்டியிடினம், திருகோணமலையிலும் போட்டியிடினம். அப்படி திருகோணமலையில் ஒரு பகை தவிர்ப்பு உடன்படிக்கை செய்யப்பட்டு நான்கு ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு, மூன்று சங்கு கூட்டணிக்கு என்ற ஒரு உடன்படிக்கை வந்திருக்கு. ஏனென்றால் அங்கே வாசனங்கள் உடைஞ்சால் திருமலைக்கான பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். இதையே அம்பாறையிலும் முயற்சித்த பொழுது மக்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் கட்சிகளை ஒன்றிணைத்தார்கள். கட்சிகள் ஒன்றிணைந்து வந்தன. ஆனால் அங்கே ஒப்பீட்டளவில் பலமாக இருக்கிற தமிழரசு கட்சி ஒரு கட்டத்தில் அந்த உடன்படிக்கைக்கு போக தயாரில்லை. ஏனென்றால் தச்சலா தேர்தலில் போதிய வாக்கு கிடைக்காட்டி தேசிய பட்டியல் மூலம் தங்களுக்கு பிணையத்துவம் பெறும். ஆனால் அப்படி கூட்டு சேர்ந்தாலும் வராமல் போயிடும் என்ற காரணத்துக்காக அவர்கள் கூட்டுக்கு வரையிடு. அங்கேயும் சிவில் சமூகங்கள் முயற்சித்தன. அங்கேயும் மக்கள் அமைப்பு ஒரு பலமான பிடியை வச்சிருக்கு. ஆனால் இப்படி ஒரு யதார்த்தம், தேசிய பட்டியல் என்ற ஒரு விவகாரத்தை சொல்லி அவர்கள் கூட்டுக்குள் வரவில்லை. ஆனால் கிழக்கு நிலைமைகளின் அடிப்படையில் அங்கே வேறு விசேஷமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அங்கே தமிழ் மக்கள் பொதுச்சபை செயற்படையில் என்று சொல்ல முடியாது. பட் மக்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெளிவாக மக்களுக்கு சொல்லுகிறார்கள், இந்த முறை தேசத்திரட்சிக்காக உழைக்கும் வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள், தேசத்தை சிதறடிக்கும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். வடக்காக கிழக்காக, சாதியாக சமயமாக, கட்சிகளாக கொள்கைகளாக, தியாகியாக துரோகியாக தமிழ் மக்களை சிதறடிக்கின்ற தரப்புகளுக்கு வாக்களிக்காதீர்கள், திரட்டும் தரப்புகளுக்கு வாக்களியுங்கள். ஒன்று, பெண்களுக்கு உரிய பொருத்தமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் தரப்புகளுக்கு வாக்களியுங்கள். இரண்டு, நலிந்த பிரிவினருக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் தரப்புகளுக்கு வாக்களியுங்கள். எல்லாத்தையும் விட முக்கியமாக நேர்மையான கண்ணியமான பொறுப்பு கூறும் வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள். பொறுப்பு கூறாமை எங்களுடைய அரசியலில் ஒரு பெரிய பண்பாடாக வந்துட்டு இந்த பண்பாட்டுக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்கணும். பொறுப்பு கூறத்தக்கவர், இப்போ ஒரு கோஷம் NPP வந்த பிறகு ஒரு கோஷம் வைக்கப்பட்டது, இளமாக்கல் தவறான கோஷம். எல்லா இளையவர்களும் நேர்மையானவர்களும் திறமையானவர்களுமாக இருக்கணும் என்று இல்லை, எல்லா முதியவர்களும் அயோக்கியர்களாக இருக்கணும் என்றும் இல்லை. இங்கே நாங்கள் வைக்க வேண்டியது என்றால் புது ரத்தம் பாய்ச்சோணும். அதை விட முக்கியமாக கண்ணியமான நேர்மையான பொறுப்பு கூறும் ஆட்களைத்தான் தெரிவு செய்யணும். தேசத்தை திரட்டுகின்ற பொறுப்பு கூறும் ஆட்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தாலே போதும். இதில் வாக்குகள் சிதறினாலும் கூட தெரிவு செய்யப்படுகிறவர்கள் பொறுப்பு கூறுகிறவர்களாக,
தேசத்தை தன் சொந்த கட்சியை சிதறடிக்காதவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களாக நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் பொதுச்சபை, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்பன தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய போது நிச்சயமாக இதற்கு பல்வேறு வழிகளில் நிதி பங்களிப்பு என்பது இருந்திருக்கும். அதற்கான டிரான்ஸ்பரன்சி ஒன்றை நீங்கள் கருத்தில் கொண்டீர்களா? அதற்குரிய பதில் என்ன? மக்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக, நிச்சயமாக. இது தொடர்பாக பொது வேட்பாளரின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் நான் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன். தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் பொது கட்டமைப்புக்குமான நிதியூட்டங்கள் இலங்கை தீவின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி பரிமாற்ற சட்டங்களின் கீழ் நடக்கணும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்தல் சட்டங்களின் கீழ் நடக்கணும். அதுக்கு வெளியில் நடக்கிற எந்த ஒரு நிதி பரிமாற்றத்துக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபையோ பொது கட்டமைப்போ பொறுப்பேற்காது. அதுக்கு வெளியில் நடக்கிற நிதி இடையூடாட்டங்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூறவும் மாட்டோம். அது மாதிரி பிரச்சாரத்திலும் நாங்கள் அப்படி சொன்னாங்க. ரெண்டா ஒரு மையக்கட்டுப்பாட்டை நாங்கள் வச்சிருக்கையில் புலமைந்த தமிழர்கள் வெவ்வேறு அமைப்புகள் தங்கள் தங்கள் விருப்பப்படி எல்லாம் பிரச்சாரத்தை முன்வைக்க வச்சேன். அந்த பிரச்சாரத்தில் கணக்க பிற்போக்கான கோஷங்கள் முன்வைக்கப்பட்டதான குற்றச்சாட்டுக்கள் இருக்குது, குளறுபடிகள் ஏற்பட்டன. சிலர் அந்த பிரச்சார நடவடிக்கைகளை தங்களுடைய கைகளுக்குள் எடுத்துக்கொள்ள முயற்சித்து என்றெல்லாம் குழப்பங்கள் இருக்குது. ஆனாலும் நாங்கள் அதை வெளிப்படையாக மக்களுக்கு சொன்னோம். நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம் உண்மைகளை. அந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோம், நிதி பரிமாற்றங்கள் உரிய சட்டங்களுக்கு கீழ் நடக்க வேண்டும் என்பதனை அந்த அலுவலகத்தில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் நான் மிக தெளிவாக சொன்னேன். இப்பொழுதும் தேர்தல் திணைக்களத்துக்கு உரிய அறிக்கை சமர்ப்பிக்கப்படும், மக்களுக்கும் உரிய விளக்கம் கொடுக்கப்படும். தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகளை நோக்கி ஒரு நீண்டகால ஒரு திட்டம், ஒரு 30 வருடங்கள் அல்லது ஒரு 50 வருடங்கள் போன்ற ஒரு கால வரையறையை கொண்டு ஒரு கட்டமைப்பாக முன்னேறுவதற்கு இப்பொழுது தமிழ் மக்களுக்கு எவ்வாறான வாய்ப்புகள் இருக்கின்றன? அதனை தொடர்ந்து பொதுச்சபையும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பும் முன்னெடுக்குமா? இல்லை, முன்னெடுக்குமா நம்பலாமா? ஒரு டைம் டேபிளை போட்டு போராட முடியாது. ஆனால் எப்பவும் ஒரு நேர கால எல்லை இருக்கத்தான் வேணும். என்னடா உதாரணமாக புலம்பெயர்ந்த பரப்பில் இன்றைக்கு நிதி வழங்குனர்களாகவும் ஒரு உளவியல் ரீதியாக தாயகத்துக்கு உறுதுணை புரிபவர்களாகவும் புலமை தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இதில் இந்த முதலாம் தலைமுறையிட்டு இருக்கிற பிரிவேக்கம் ரெண்டாம் மூன்றாம் தலைமுறையிட்டு இருக்க மட்டும் சொல்லலாது. ஏன்னா முதலாம் தலைமுறைக்கு நிலம் பெற்றிய நினைவுண்டு, மொழியுண்டு, பண்பாடு உண்டு. இரண்டாம் தலைமுறைக்கு நிலம் பெற்றிய இது சேரண்ட கவிதை, நிலம் பெற்றிய நினைவு இருக்காது, மொழியும் அறகுறையாயிடும், பண்பாடும் பெரும்பளவு இருக்காது. மூன்றாம் தலைமுறைக்கு மொழியும் இல்லை, நிலத்தை பற்றிய மெமரியும் இல்லை, பண்பாடும் இல்லை. அப்போ படிப்படியாக ஒவ்வொரு அம்சமாக ஒரு தேசிய இனத்துக்கு இருக்க வேண்டிய ஒவ்வொரு மூலக்கூறாக இழக்கப்பட்டு கொண்டு போகுது. எனவே இதில் இந்த முதலாவது தலைமுறை இருக்கும் பொழுது அதை செய்வது உசிதமானது. என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்வார், உன்னுடைய சகோதரம் உனக்கு உதவி செய்வதைப் போல உன்னுடைய சகோதரத்தின் பிள்ளை உன்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்யுமா என்று கேட்பார். அது ஒரு யதார்த்தமான கேள்வி. அப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் உள்ள அந்த முதலாம் தலைமுறை புலம்பெயர்களின் அந்த பிரிவேக்கம் எல்லாத்துக்கும் ஒரு ஊக்கசக்தியாக இருக்குது. இந்த பிரிவேக்கம் தான் தாயகத்தை நோக்கி வர உதவி. எனவே அதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அவர்களில் பலர் இப்பொழுது வயதாகி கொண்டு போகிறார்கள், பலர் நாட்டுக்கு வர முடியாத அளவுக்கு முதியவர்களாகிவிட்டார்கள், ஒரு பகுதி இந்தியை வந்து குடியேறிட்டு. அப்போ இந்த பின்னணிக்கில் அதுகள் ஒரு கால வரையறையை ஏற்படுத்தலாம். மற்றபடி ஒரு டைம் டேபிளை போட்டு ஒரு நேர எல்லையை வைத்து எந்த ஒரு மக்கள் கூட்டமும் போராடியது கிடையாது. தேர்தலுக்கு பிறகு என்ன திட்டங்கள் இருக்கின்றன? என்ன குறைந்தபட்சம் எவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்கப் போகிறீர்கள்? தமிழ் மக்களை தேசமாக திரட்டுவது என்ற விடயத்தில் மக்கள் அமைப்பு தனக்குரிய பங்கை தொடர்ந்து முன்னெடுக்கும். தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதற்கு என்னென்ன கட்டமைப்புகள் வேண்டுமோ அது தொடர்பாக ஸ்ட்ரக்சரலாக சிந்திக்கப்படும். எங்களோட அரசியலில் ஒரு ஸ்ட்ரக்சரல் திங்கிங், ஒரு கட்டமைப்பு சார்ந்த சிந்தனை இருக்கையில் அரூபமாகத்தான் நாங்கள் சிந்தித்தோம். முத முதலாக ஒரு கட்டமைப்பு சார்ந்த சிந்தனை தூலமாக வந்த பிறகுதான் தேர்தலை ஒரு மக்கள் அமைப்பு எதிர்கொண்டது. இங்கேயும் நெருக்கடிகள் வரைக்க தெரியுது, எங்களுக்கு வேறையும் கட்டமைப்புகள் வேணும். அந்த கட்டமைப்புகள் கூட எங்களை பலப்படுத்தி கொண்டால் தான் அடுத்தடுத்த கட்ட சவால்களை எதிர்கொள்ளலாம். எதிர்வரும் பொது தேர்தலை
தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் தரப்புகள் பல்வேறுபட்ட பிரிவுகளாக பிரிந்து நின்று எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் தமிழ் மக்கள் பொதுக்கட்டமைப்பு மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய பங்களிப்பு தொடர்பாகவும் அது எப்படியான விடயங்களிலே இனிமேல் ஈடுபட போகிறது, ஈடுபட்டிருந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படியான நிலையிலே இருந்தது என்பதனை இங்கே எங்களோடு விவாதித்திருந்த அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன். தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.